வணக்கம். பாவமுனை உள் தொடர்பு தொடர்கிறது. அதே ஜாதகம் தான் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன். இப்ப அதை பத்தி நான் வந்து வழக்கமாக கத்துப்போம். உண்ணாம் பாவ சப்ராடு சூரியன், சூரியன் சூரியன் குரு சொப்பு வந்தாரு. இந்த உண்ணாம் பாவ சப்ராடு ஒன்னையும் பதினொன்னையும் காட்டுறாரு. சூரியன் வந்து உத்தர ஒண்ணுல இருக்கிறதுனால தன் சொந்த மிச்சத்தில் இருக்கிறதுனால ஏழாவது பலனை செய்வார். அதனால இவருக்கு ஒன்னு பதினொன்னு ஏழு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சூரியன் ஒன்னு பதினொன்னு ஏழு கையில வச்சுக்கிட்டு இவர் என்ன செய்வார் அப்படின்னா, லக்னத்துக்கு வந்து ஒரு ஆள் தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பார். லக்னத்துக்கு நன்மை செய்யறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவார். இந்த ரெண்டு பேரை அவர் செய்வார். இது அவருடைய தசா புத்தி அந்த காலங்களில் செய்வார். இவர் வந்து இரண்டாம் பாவ சப்ராருடைய நட்சத்திர ஊடச்சத்திரங்கள்ல போகும்பொழுது, பரணிபுரம் பூரார் நட்சத்திரம் சுக்கிரன் சப்ர போகும் பொழுது நண்பர்கள் மூலியமா உலகில் பணம் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நண்பர் பதினொன்று ஏழு வந்து அது உலக ஒன்று பண்ணி ரெண்டு இருக்கிறதுனால நண்பர்கள் மூலியமா பணம் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. வாடிக்கையாளர் மூலியமாகவும் தன் சொந்த அறிவுல சொந்த அறிவை காட்டி அவருக்கு தேவையானதை சொல்லி அவரை திருப்தி படுத்திட்டு அவர் பணம் வாங்குவார். சூரியன் காட்டுறார். சூரியன் வந்து கோச்சாரத்துல புதனுடைய சப்புல ஆயிரம் ஏழு ரேவதி நட்சத்திரத்துல போகும்பொழுது ஏற்கனவே அவருக்கு ஒண்ணு பதினொன்னு ஏழு இருக்கு, இப்போ மூணு இருக்கு. அதனால நண்பருக்கும் இவருக்கும் தகவல் கொடுப்பார். இந்த மாதிரி காரியங்கள் அப்படின்னு சொல்லி இம்பார்ட்மெண்ட் கொடுப்பார். அவங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு பதிலையும் திருப்தியான ஒரு சுத்தியும் கொடுப்பார். இந்த சூரியன் வந்து நாலாம் சொல்றாரு, செவ்வாய் ஏழாம் சொல்றாரு, ரெண்டுமே இருக்கிறதுனால இவர் ஏற்கனவே ஒன்னு பதினொன்று ஏழு வச்சிருக்கிறதுனால ஒன்னு ஏழு ஸ்ட்ராங்கா இருந்துட்டே தான் இருக்கும். இங்க நாலு பதினொன்னு இருக்கு. வீட்டுல மனைவி மக்களோட சந்தோஷமா இருப்பார் ஒரு பாயிண்ட். ரெண்டாவது நாலாவது எட்டாவது இருக்கிறதுனால மிக்சி கிரைண்டரு வீடு நேரம் வாகன இதுகள பிரச்சனை ரிப்பேர் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இந்த சூரியனுக்கு ராகு நட்சத்திரத்துல போகும் பொழுது அஞ்சாம் பாவம், ஏற்கனவே அவர் ஒன்னு ஏழு பதினொன்னு வச்சிருக்காரு, இப்ப ஒரு அஞ்சு சேருது. அப்ப ஒன்னு ஏழு பதினொன்னு அறிக்கிறதுனால கனவு மணிகள் அஞ்சு மணிமா சந்தோஷமா இருப்பாங்க, வாடிக்கையாளர்கள் திருப்திகரமா இருப்பாரு அப்படின்னு தெளிவா காட்டுது. மக்களோட திருப்தியா இருப்பாருன்னு தெளிவா காட்டுது. சூரியன் வந்து சனியோட நட்சத்திரத்துல பூசா உத்தரவில் போகும்பொழுது சனி வந்து ஆறு மூணு வீட்டுக்கு சப்ராடா இருக்க மூணு பாவத்தையுமே அவங்க செய்யறாங்க. இந்த ஜாதகத்தை இங்க ஒன்னாம் பாவத்தில் இருக்கிறதுனால இங்க ஆறு பன்னெண்டு இருக்கிறதுனால இங்க ஒன்னு ஏழு இருக்கிறதுனால கடவுள் மனு பிரச்சனை, வாடிக்கையாளர் பிரச்சனை, நண்பர்கள் பதினொன்று எட்டு இருக்கிறதால நண்பர்கள பிரச்சனை, உடல் வந்து ஒன்னு ஆறு பன்னெண்டு இருக்கிறதால தொற்று நோய், ஏழு வந்து தொற்று நோய், ஆறு நோய் பன்னெண்டு ஆஸ்பத்திரி. இந்த மாதிரி காலகட்டங்களில் போக வேண்டிய நிலைமை இருக்கும். சுய தேவைக்கு கடன் வாங்க வேண்டிய கட்டாய நிலைமை இருக்கும், அல்லது கடன் அடைக்க வேண்டிய கட்டாய நிலைமையில கூச்சல் வாங்குகிற பிரச்சனை இருக்கும். காட்டி ஏ ஒன்பாம் பாவம் போகும் பொழுது ஏற்கனவே ஒன்று பதினொன்று இருக்கிறதுனால நட்பு ரீதியில பேசி அந்த ஆறு பன்னெண்டு சரி கட்டுவார். ரெண்டாவது வந்து தொழில் பார்க்க முடியாத நிலைமை ஏற்படும், வெளியில போக முடிய ஒரு காலகட்டம் இருக்கும். பன்னெண்டாவது இருக்கிறதுனால தன் இருப்பிடத்தை விட்டு வெளியில போவார். திரும்பி பயனுள்ள இருக்கிறதுனால திரும்பி லைன் வந்துடுவார் அப்படின்னு காட்டுது. தொழில் வந்து ரோஹிணி அஸ்தந்திரம் போகும்போது பத்தாம் மாவட்டம் செய்வார். அப்ப இவருடைய அறிவு ஆற்றல் திறமை இதுகளெல்லாம் ஒரு அட்வான்ஸா போட்டு வாடிக்கையாளர்கிட்ட பணம் சம்பாதிக்க வழி பார்ப்பாரு. இந்த சூரியன் வந்து குருவோட நட்சத்திரத்துல போகும்போது நல்ல திருப்திகரமா இருப்பாரு, வாடிக்கையாளர் திருப்திகரமா இருப்பாங்க, வாடிக்கையாளர்களை நம்புவாங்க, மனைவிகளுக்கு ஒத்து வருவாங்க அப்படின்னு ஜாதகத்துல காட்டுது. இதெல்லாம் சூரியனுடைய கோச்சாரம். இவருடைய பிறப்புல இருந்து இறப்பு வரை இந்த சமாச்சாரங்களை அவர் நடத்திக்கிட்டே தான் இருப்பாரு, வேற எதிர்த்து தர மாட்டார் என்று உறுதி.
இவருடைய தசை புத்தி அந்தரம் நடக்கும் போது இந்த சம்பவம் நடக்கும். அல்லது சந்திரன் கோச்சாரத்தில் காட்டிய உத்தராயணத்தில் செல்லும் பொழுது இந்த சம்பவம் நடக்க வாய்ப்பு உண்டு என்பதை தெரிவிக்கிறது. இது ஒன்னாம் பாவத்துக்கு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப ரெண்டாம் பாவத்துக்கு பார்த்துட்டா ரெண்டு அடிக்கு ஒரே சம்ராட் சுக்ரன். சுக்ரன் சொந்த நட்சத்திரத்திலே இருக்கிறார், ரெண்டு அடி அவருக்கு இருக்கு. அப்ப வந்து சுக்ரத்துக்கு விவாகத்தை பண்ணிச்சுக்கார், ஒன்பது இருக்கு. சுக்ரன் வந்து சந்திரனுக்கு சப்பில இருக்காரு, பத்துல இருக்கு. அதனால ஒன்பதாம் பாவத்தை கெடுக்கிறாரு. எட்டு பத்து இருக்காரு, ஒன்பதாம் பாவம் கெட்டு போச்சு. அதனால நடக்கக்கூடிய பண்ணு ரெண்டு எட்டு பத்து தான் சுக்ரன் வந்து செய்ய போறேன் அப்படின்றத காட்டு போட்டு பாக்கிடும். இவர் கோச்சாரத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகும்பொழுது சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் செவ்வாயினுடைய சப்பில் போகும் பொழுது கணவன் மனைவி வாக்குவாதங்கள், கணவன் மனைவி வாக்குவாதங்களை ஏற்படுத்தி கொடுத்தார். ஏற்கனவே ரெண்டு இருக்கால ஒன்று சேர்ந்த போது ரெண்டு பேரும் வாக்குவாதங்கள் இருக்கு. அந்த மனைவி அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு காட்டுது, பத்துல ரெண்டு வீட்டுல இருந்து காட்டுது. அந்த மாதிரி போவாங்க ஒண்ணு. அல்லது வாரிக்காலத்தை தொழில் ரீதியா பண சம்பாதிக்கிறதுக்கு அவற்றை அதிகமா பேசி அவரை கவரக்கூடிய வாய்ப்பையும் இந்த சுக்ரன் ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு தெளிவா காட்டுது. தன் சொந்த நட்சத்திரத்துக்குள் இந்த பலனை செய்வார். நாலாம் பாவம் நட்சத்திரத்துல போகும்போது நாலு ஏழு ரெண்டு சேமா செய்வேன். ஏற்கனவே ரெண்டு எட்டு பத்து வச்சிருக்கேன். நாலாம் பாவத்துல போகும்போது பொருளை வாங்க வைப்பேன், வண்டி வாகனத்தை வாங்க வைப்பேன், இடங்களை வாங்க வைப்பேன், வீடு கட்டிக்கிற ஐடியாக்களை கொடுப்பேன். இந்த மாதிரி செய்வேன். அது ஏழாக இருக்கிறதுனால இந்த நாலு ஏழாக்கிறதுனால மனைவி சார்ந்துதான் அது செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தை கொடுப்பேன். அது ரெண்டு எட்டு போய் நாலு இருக்கிறனால இடத்துல வந்து வில்லங்கம் இருக்கு, பிரச்சனை இருக்கு. எட்டிலிருந்து ரொக்கப்படம் ரெண்டு, எட்டிலிருந்து பற்றி பத்தில் இருந்து மனைவியுடைய வீடு, அதை விட்டுதான் இடம் வாங்க முடியும்ன்றத காட்டுது. ரெண்டு எட்டு பத்துக்குள்ளே சனியோட சம்பளம் போகும்பொழுது சனியோட காரில் போகும்பொழுது கடன்கள் அதிகமாகும், கடன்கள் அதிகமாகும். கடனை அடைக்க வேண்டிய கட்டத்தில் பன்னெண்டும் இருக்கு. கடன் வாங்கி கடனை அடைப்பார்னு காட்டுது. ஒரு பாயிண்ட் ஒன்பது இருக்கு. நம்பிக்கைக்கு நாணயமாக போச்சு, சரியா கட்ட முடியாம கொடுத்த வந்து நம்பிக்கை இழப்பேன் அப்படின்றத காட்டுது. ஆராய்ச்சி மனம் பண்பை இருக்காரு. கணவன் மனு வாக்குவாதங்கள் எழுதுகிறதுக்கு பெருசா ஒன்றும் பாதிக்காது. அதே ரெண்டு எட்டு மூணு சுகன் வந்து இந்த ஆறு பூச்சுன்னா சொல்லியாது. பத்தாம் சுகன் சந்திரனோட நட்சத்திரத்துல ரோகிணி அஷ்டத்ரோ நட்சத்திரத்துல போகும்போது தொழிலை டெவலப் பண்ணி கொடுப்பேன், வருமானத்தை கொடுப்பேன். போகும்போது போகும்போது தகவல் தொடர்ப துண்டிப்பேன். மூணாம் பாவத்துக்கு பன்னெண்டு பத்து இருக்கிறார, ஒன்பது பத்து இருக்கிறார, தகவல் தொடர்பே கிடைக்காது. திட்டங்கள் போற இடத்துக்கு ஒரு திட்டங்கள் போட்டு அந்த பயணம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. பயணத்திலிருந்து திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டுல இருந்து திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு காட்டுது. அதே நேரத்துல அஞ்சாம் சொல்ற சுக்கரன் போகும் பொழுது பணத்தை கடன் வாங்கி வட்டியை வாங்கி சூதாட்டத்திலும் சோசியத்திலையும் பணத்தை இழந்துருவாரு காட்டுது. அதே சுக்கரன் வந்து ஏழாம் மாசம் சொல்லியாச்சு, அதே ஒன்பதாம் மாசம் சொல்லியாச்சு, பதினாலாம் மாசம் குருசொன்னு திடீர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கிடைக்கும், பெரிய ஒரு பாங்கு கிடைக்கும், லட்சக்கணக்கில் படங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஜாதகத்தில் உண்டுங்காரு. இப்படியே பன்னெண்டு பாவ சம்பளம் கோச்சாரத்தில் ரயின் சுற்றிக்கிட்டே இருப்பார். அதனால இந்த குறியாட்சியை நீங்கள் போட்டுக்கிட்டு இந்த குறியாட்சியை கையில் வச்சுக்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்க போகுது, எந்த காரக வேலை செய்யுது, எந்த பாவக வேலை செய்யுது, இது நம்மளுக்கு தசா பூஜை அப்போ நடந்துச்சுன்னா
ராங் லைஃபா இருக்கும் தசாபுத்தி வரைக்கும். இன்னைக்கு தான் அந்த நட்சத்திரம் இருக்கிறா, இன்னும் சப்தத்தை முடிஞ்சிடும். தெளிவா உட்பல்ல தெளிவா இந்த ஜாத ரீதியில் எடுத்து காமிக்கிறா. நன்றி. சர்ப்ரைஸ் பண்ணுங்க, கமான் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே தலைமைப்படுத்துறத சொல்லி கொடுக்குறாங்க, நான் சொல்லி கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன், அவரும் படிக்கிறாரு, அவங்களும் படிக்கிறேன், நீங்களும் படிக்கிறான். எப்பவும் தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.